அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொதுவுடைமூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு வந்து நண்பர் ஒருவருடைய கேள்வி, ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து எப்படி வந்து அச்சய இலக்கண பத்ததியெல்லாம் ஆய்வு செய்யுங்க, அதில் வந்து மேலோட்டமாக உங்களுடைய முறைகளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவர் அனுப்பிய ஜாதகம் பெண் ஜாதகம், அந்த பெண்ணோட கணவர் இறந்திருக்காரு, இந்த கணவர் இறப்புக்கும் இந்த ஜாதகத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேஷ லக்னத்தில் பிறந்த ஜாதகம், ராசி வந்து கும்பராசி, நடக்கக்கூடிய திசை வந்து பார்த்தீங்கன்னா சனி திசை, சனி புதிப்பாக நடக்குது. பெண்ணோட வயது 24 வயது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஜாதகத்துக்கு எப்படி வந்து திருமண வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ ஒரு நிகழ்வு இந்த பெண்ணுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த கணவருடைய ஜாதகம் நம்மகிட்ட இல்லை, ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு ஜாதகம் பெண்ணோட ஜாதகம். இந்த பெண்ணோட ஜாதகத்தில் இப்போ வந்து நம்ம வந்து சார் வந்து மேஷ லக்னத்தில் சனிதாசு சனிபுத்தி தானே சார் நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் அதுக்கு என்ன சொல்கிறேன், அவருடைய வயது வந்து பார்த்திங்கன்னா 24 வயது 5 மாதம் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு வந்து கடக லக்கணம் 7க்கும் 8 குடை திசை. எப்படி கடக லக்கணம் 7 8 குடை திசை எங்கிறதுன்ற தர 10லேருந்து நீசம் பெற்ற சனிபவம். எப்படி வேறு எதுவுமே சொல்ல, அப்போ திருமணம் திருமண உறவுகள் 8ங்கிறது அபத்தம், அந்த 8ங்கிறது பிரச்சனையாக, 8ங்கிறது மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள். அப்போ வேறு என்ன நாங்கள் சொல்கிறோம், அச்சய இலக்கண பதவியில் அச்சய இலக்கணத்துக்கு தசாபதி பாருங்கள், அச்சய இலக்கணத்துக்கு லக்னாதிபதி பாருங்கள், அச்சய இலக்கணத்துக்கு நட்சத்திர பிள்ளையை பாருங்கள். இது ரெண்டும் உங்களுக்கு இது ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஜோதிட ஆய்வாளர்களுக்கும் பயன்படக்கூடிய பதிவு. இது முழுமையாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நோட்டை போட்டு எழுதுங்க, நோட்டை போட்டு எழுதினாதான் அது புரியும். ஏன் இதை மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, கடகலக்கணம் 7ம் பதிவு 8 7 8 குறையும் 10ல நீசம் பெற்றுச்சுன்னா என்ன சன்னிதாசம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணோம், மரணத்திற்கு ஒப்பான சம்பவங்கள் ஒன்று ஜாதகரோ இல்லை கணவருக்கோ ஏற்படும், கண்டங்கள் ஏற்படும், விபத்துக்கள் ஏற்படும், இந்த ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருக்கு. சரி, இப்போ கடகலக்கணாதிபதி யார், சந்திரனா, அவர் எங்கே இருக்காரு, கும்பத்தில் இருக்காரா, அப்போ கண்டிப்பாக மரணத்திற்கு ஒப்பான சம்பவங்கள் உண்டா, உண்டு. அப்போ அங்கேயும் பிரச்சனை ஸ்டார்ட். சார் 7ம் பதிவு சனி எங்கே இருக்காரு, 10ல, அங்கேயும் எதிர்பார்த்த மன அழுத்தம் உண்டு, அங்கேயும் பிரச்சனை உண்டு. இப்போ அதே மகர லக்னமாக இருந்து 8ம் அதிபதி சூரியன் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா கடகத்தில் இருக்காரு. அதே 5ம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்குரன், அவரும் கடகத்தில் இருக்காரு. 5 8 சம்மந்தப்பட்டு அது ஆணோட ஜாதகம் மகர லக்னமாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஜாதகர் மரணத்திற்கு ஒப்பான சம்பவங்கள், தற்கொலை எண்ணங்கள், 5 8 எப்படியுமே கிரக சேர்க்கைகளில் சூரியன் சுக்கிரன் இந்த மகர லக்னத்திற்கு சேர்க்கைகள் எதிர்பார்த்த யோகத்திற்கு கொடுக்காது. அதுவும் 7ம் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்குமா, கொடுக்கும். அப்புறம் ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார், சார் இந்த ஜாதகத்தில் செவ்வாய் சனி வந்து இதுமாரி மிதுனத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து மேஷத்திற்கு சனி 3ம் பார்வை பார்க்குது, அதுதான் சார் பிரச்சனை அப்படின்னாரு. செவ்வாய் சனி சம்மந்தப்பட்ட கிரக இணைவுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் யோகத்தையும் கொடுக்கும், அவயோகத்தையும் கொடுக்கும். எந்த வீட்டில் இப்போ உதாரணமாக வந்து 11 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் இந்த ஒரு லக்கணம் வந்து 2ம் வீட்டில் செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டுச்சுன்னு வச்சுக்கலாம், ஆய்வு சம்மந்தப்பட்ட ஒரு குழந்தை. அதே லக்கணத்தில் சம்மந்தப்பட்டுச்சுன்னா என்ன, அது அப்புறம் பார்த்துக்கலாம். எப்படி அந்த குழந்தை என்ன பண்ணும், தன்னுக்கு தனி தன்னை சுருக்கிக்கிறது, ஏதோ ஒரு வட்டத்தை போட்டு என்ன பண்ணுறது, எனக்கு வேண்டாங்க அப்படின். அது 21 வயசுலேருந்து 30 வயசு வரையும் என்ன பண்ணும், வேகமாக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும், அது செயல்கள் எல்லாமே என்ன பண்ணும், ஆக்ரோஷமாக இருக்கும். அப்போ வயதுக்கு தகுந்தாற்போல் அந்த கிரக இணைவுகள் அதனுடைய தன்மைகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். 60 வயசாக இருந்தால் என்ன, முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும். 80 வயசாக இருந்தால் என்ன, திட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த கிரக இணைவுகளை வந்து தயவு செய்து வந்து ஒரு இப்போ செவ்வாய் சனி நேற்று நண்பர்கிட்ட கேட்டேன், செவ்வாய் சனியை பற்றி கேளு பேசுங்க அப்படின்னு நம்ம என்கிட்ட சொன்னார், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் அதை பற்றி நிறைய வீடியோ பதிவு பண்ணுவோம். ஏன்னா ஒரு கிரக இணைவுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முக்கியமாக இயக்கமாக இயக்கும். ஆனால் அதுக்கு இலக்கணாதிபதி, இப்போ உடம்புல வந்து எல்லா செல்லுமே இருக்குமே, நல்ல செல்லு இருக்கும், கெட்ட செல்லு இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருளை சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணும், அது வந்து உங்கள் உடம்புக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி அது வெளியேற்றும். இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், நல்லெண்ணெய் சேர்க்க மாட்டேன், கத்திரிக்காய் சேர்க்க மாட்டேன், தக்காளி சேர்க்க மாட்டேன், பால் சேர்க்க மாட்டேன், மீன் சேர்க்க மாட்டேன், முட்டை சேர்க்க மாட்டேன், இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அது ஒவ்வாமை அலர்ஜின்னு சொல்லுவோம், ஒவ்வாமைன்னு சொல்லுவோம். நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய செல்லுக்கு அது பொருந்தாத ஒரு நிகழ்வுகளாக
சில செல்லை தூண்டும், அந்த செல்லை தூண்டும் போது இது ஒவ்வாமை போடும், அதாவது ஒத்து வராது ரெண்டுக்கும், அந்த செல்லுக்கும் இந்த செல்லுக்கும் ஒத்து வராதுங்கும் போது என்ன பண்ணும், சில பேர் கொப்பளங்களாக, கட்டிகளாக, அழுக்குகளாக, தேமல்களாக இப்படி வரும். அப்போ பொருந்தாத நிகழ்வுகள், அப்போ கிரக இணைவுகள், சில பொருந்தாத இணைவுகள் சேரும்போது அது வரைக்கும் அந்த செல் அங்கே தான் இருக்கும். எப்படி அது வரைக்கும் அது பண்ணாது. நீங்கள் கரெக்டாக கடகலக்கணம் வரும்போது, சந்திரன் எட்டில் இருக்கும்போது மரணத்திற்கு ஒப்பான சம்பவங்கள், அப்போ அதை விட என்ன வேணும், அதை விட சந்திரனோட கேது வரிசை இருக்குது. எப்படி எப்படி கும்பத்தில் யார் சந்திரன் கேது, அப்புறம் எப்படி இருக்கும் அது மகரத்துக்கு ரெண்டாம் வீடா, அப்போ எப்படி இருக்கும், அப்போ மரணத்திற்கு சம்பவங்கள் கண்டிப்பாக மகர லக்கணத்திற்கு ஒரு அபத்தத்தை ஏற்படுத்துது. அதேமாரி இந்த லக்கணாதிபதி ரெண்டாம் அதிபதி, ஏன்னா இந்த ஜாதகருடைய கணவருடைய ஜாதகம் மட்டும் இல்லை அப்படிங்கிறத தொட்டு இது சனிதசு சனிபத்தி ஒன்றும் அட்டமத்தற்குடைய சந்திரன் கேதும் மரணத்திற்கு ஒப்பான கணவருடைய கரணம். இது வந்து அச்சய லக்கண பத்தி உயர்நிலைப்படுத்த மாணவர்களுக்கு தெரியும். சந்திரன் கேது இணைவு செய்ய சேர்க்கை இருக்கக்கூடாது. மகரத்திற்கு சந்திரன் கேது என்ன பண்ணும், கணவன் மனைவி மூலமாக, மன அழுத்தத்தின் மூலமாக, வேலை மூலமாக, வெளியூர் செல்வதன் மூலமாக இந்த ஜாதகர் தனக்கு தானே வருத்தி கொண்டு இறக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த ஜாதகத்தில் காண்பிக்கிறது. நம்ம ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம ஆய்வே செய்கிறது கிடையாது. ஆனாலும் சில ஆய்வுகள் உங்கள் பொது வெளியில் பேசணுங்கிறதுக்காக, அச்சய இலக்கண பத்திரதியோட நிகழ்வுகளை பதிவு செய்யணுங்கிறதுக்காக இந்த ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இது பெண்ணுடைய ஜாதகம் வரக்கூடிய காலகட்டத்தில் இரண்டாம் தாரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி கேள்வி கேட்டார். இப்போ வந்து கடக லக்கணம், பெண்ணோட லக்கணம், பதினோராம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகத்துக்கு பதினோராம் அதிபதி சுக்கிரன் லக்கணத்தில் இருக்குது, இரண்டாம் தாரம் அமைப்பு உண்டு இந்த பெண்ணுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுட்டு, அடுத்தடுத்த நிகழ்வுகள் கண்டிப்பாக ஒவ்வொரு கிரக நிகழ்வுகள், இந்த செவ்வாய் சனியை பற்றி நிறைய பேசணும். எப்படி இந்த செவ்வாய் சனியை பற்றி பேசணும், இதே செவ்வாய் சனி வந்து பெரிய பாதிப்பு தெரியும், செவ்வாய் சனி உலகத்தில் ஒன்றுமே பண்ணாது, செவ்வாய் சனி தான் அதிகமாக பிரச்சனை வரும், செவ்வாய் சனி பண்ணுங்க, ஆய்வும் செய்யும் அறுக்கவும் செய்யும். அது எங்கே எப்போ எப்படிங்கிறத வந்து வயதுக்கு தகுந்த அறுப்போர், படிப்புக்கு தகுந்த அறுப்போர், ஒரு ஒரு கசாப்பு கடையிலையும் அறுக்கப்படுது ஒரு நிகழ்வு, அதே ஆப்ரேஷன் தேட்டர்லையும் அறுக்கப்படுது. செவ்வாசினி சம்மந்தப்பட்ட எம்எஸ் படிப்பாங்க, செவ்வாசினி சம்மந்தப்பட்ட எம்எஸ்ஸில் வந்து ரொம்ப யதார்த்தமாகவே ஆய்வு செய்வாங்க. அப்போ செவ்வாய் சனிங்கிற ஒரு கிரக இணைவுகள் அவ்வளோ பெரிய யோகத்தையும் அவயோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. யாருக்கு யோகம் யாருக்கு அவயோகம் அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். இந்த ஜாதகத்தில் செவ்வாய் சனியால் பிரச்சனை இருக்கு, ஆனால் இருக்குது, ஆனால் அவ்வளோ பெரிய பெரிய பாதிப்பை கொடுக்குதானா, கொடுக்கல. அவர்களுக்கு செவ்வாய் சனி இது நீசம் பெற்ற சனி பகவான் செவ்வாய் பார்ப்பதால் இந்த ஜாதகத்தில் ஒரு பிரச்சனைகளை கொடுக்குது, மரணத்திற்கு ஒப்பான சம்பவங்களை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா ஜாதகருடைய ஜாதகம் நம்மகிட்ட இல்லை, அந்த கணவருடைய ஜாதகம் நம்மகிட்ட இல்லை, அதை நம்ம ஆய்வு செய்யக்கூடாதுங்கிறத தொட்டு அதை நம்ம எடுத்துக்கலை. அது மனைவியோட ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். எட்டுங்கிற தாலி பைக்கும், ரெண்டு எட்டுங்கிற தாலி பைக்கும், ரெண்டாம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சூரியன், அந்த சூரியன் சுக்கரன் சேர்ந்து கடகத்தில் இருக்கிறதும் சந்திரன் எட்டில் இருக்கிறதும் இந்த தாலிப்பாக்கியம் இல்லாத ஒரு ஜாதகம் அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் காமிக்குது. சார் எட்டுங்கிறது என்ன பண்ணும், தாலி சம்மந்தப்பட்ட பாக்கியம் சம்மந்தப்பட்டது. அப்போ ரெண்டாம் வீடு எட்டாம் வீடு பார்க்கப்பட வேண்டுமா, முக்கியமாக திருமண பொருத்தத்துக்கு பார்க்கப்படணுங்க. திருமண பொருத்தத்துக்கு அச்சய இலக்கணம், நீங்கள் வந்து மேஷ இலக்கணத்துக்கு திருமண பொருத்தம் பார்க்கவே பார்க்காதீங்க, நீங்கள் அச்சய இலக்கணத்துக்கு கடக இலக்கணம் திருமண பொருத்தம் பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ரொம்ப சந்தோஷம், நல்லது, நன்றி.